வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகும் பாதையில் இருக்கிற ஒரு கதவு மூடப்பட்டா அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்கும். இந்த உண்மையை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றியடைந்த இந்தியாவோட முதல் பெண் தொழில் முனைவோரான கல்பனா சரோஜோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கல்பனா சரோஜ் மகாராஷ்டிராவில் விதர்பா என்ற ஒரு கிராமத்தில் ரொம்பவும் ஏழ்மையான ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்தாங்க. குழந்தையிலிருந்தே பல கஷ்டங்களை அனுபவித்து இன்னைக்கு பலரும் பார்த்து வியக்கும் அளவுக்கு ஒரு பெரிய தொழில் முனைவோராக வளர்ந்திருக்காங்க இந்த கல்பனா சரோஜ். இவங்களோட அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். வீட்டில் மொத்தம் 6 குழந்தைகள், அதில் கல்பனா தான் மூத்த பெண் குழந்தை. அப்பாவோட கொஞ்சம் வருமானத்தை நம்பி தான் குடும்பமே இருந்தது. கல்பனா ஒரு பட்டியல் சமூகத்து குழந்தை என்பதால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளோட பேசக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் இருந்தது. இவங்களோட அப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்ததுனால ஒரு உள்ளூர் கிராமத்து பள்ளியில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. பள்ளியிலையும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து உட்காரக்கூடாது, தனியாக தான் உட்காரணும். கல்பனா நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தாலும் பள்ளியில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் போட்டியிலும் கலந்துக்க விட மாட்டாங்க. 7 வகுப்பு படிச்சுட்டு இருந்த கல்பனாவை திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டில் நீ பள்ளிக்கு போக வேண்டாம், உனக்கு திருமணம் ஆக போகுதுன்னு சொல்லி பள்ளியை விட்டு நிறுத்துறாங்க. இந்த விஷயத்துல கல்பனாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா உறவினர்கள் சொல்வதை அவரால் மீற முடியாம இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு. கல்பனாவோட திருமண வாழ்க்கை வெறும் கஷ்டங்கள் நிறைந்ததா தான் இருந்தது. குடிபுகுந்த வீட்டில் மொத்தம் 10 பேர், மொத்த வீட்டு வேலையும் வெறும் 12 வயதான கல்பனா தான் செய்தாகணும். இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் அடிவிழும். 6 மாதம் கழித்து தன்னோட மகளை பார்க்க வந்த அப்பா அதிர்ந்து போனாரு. தன்னோட மகள் அந்த வீட்டில் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம கையோட கல்பனாவை ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. வாழ்க்கையில சந்தித்த பல போராட்டங்கள் கல்பனாவுக்கு எதையும் தாங்கும் தைரியத்தை கொடுத்தது. வீட்டுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச கல்பனா போலீஸ் கான்ஸ்டபிள், ராணுவம், நர்ஸ் இந்த மாதிரி எல்லா வேலைகளுக்கும் விண்ணப்பம் போடுறாங்க. ஆனா வயது குறைவா இருந்ததுனாலையும் கல்வி தகுதி இல்லாததுனாலையும் இவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. வேலை எதுவும் கிடைக்காம மனவிரக்தியில் இருந்த கல்பனாவுக்கு சுய தொழில் ஏதாவது செய்யலாம் என்று யோசனை வருது. அதுக்கப்புறம் தையல் கலை கத்துக்கிட்ட கல்பனா அவங்க கையில இருந்த கொஞ்சம் பணத்துல ஒரு தையல் மிஷின் வாங்குறாங்க. சுயமா சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் சுற்றி இருந்தவர்களோட நோகடிக்கும் பேச்சால மனம் நொந்து போனாலும் வாழ்க்கையில வெற்றியடையணும் என்ற வெறியோட அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல இருந்து புதிய பாதையை தேடி மும்பைக்கு போறாங்க. மும்பையில அவங்களோட உறவினர் வீட்டுல தங்கியிருந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலைக்கு போக தொடங்குறாங்க. படிப்படியா தையல் கலைய திறமையோட கத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் கிடைக்குது. திடீர்னு இவங்களோட அப்பாவுக்கு வேலை போனதுனால மொத்த குடும்பமும் கல்பனாவை தேடிதான் வந்தது. அத்தனை பேரையும் தாங்கும் பெரிய சுமை கல்பனாவுக்கு இருந்ததுனால கையில் இருந்த பணத்தை வச்சு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அரசாங்க உதவியோட 50,000 ரூபாய் கடனா வாங்கி சில தையல் மிஷினையும் வாங்கி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலத்தை வாங்கி அதுல ரியல் எஸ்டேட் பிசினஸையும் தொடங்கி அதுலயும் வெற்றி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம நஷ்டத்துல துவண்டிருந்த கமானி டியூப்ஸ் என்ற நிறுவனத்தோட பொறுப்பையும் கையில் எடுத்த கல்பனா கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷத்துல அந்த நிறுவனத்தோட கடன்களை முழுமையா அடைத்து நிலுவையில் இருந்த தொழிலாளர்களோட சம்பளத்தையும் கொடுக்கறாங்க. கல்பனாவோட தலைமையில கமானி டியூப்ஸ் நிறுவனம் வெற்றிகரமா செயல்பட்டது. அந்த வெற்றியில கல்பனாவோட பங்களிப்புக்காக இந்திய அரசு 2013 பத்மஸ்ரீ விருதும், இவங்களை கௌரவிக்கும் விதமா பாரதிய மகிழா வங்கியின் இயக்குநர்கள்ல ஒருவரா கல்பனாவை நியமித்தது. நாமும் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் போராட்டங்களை பார்த்து துவண்டு போகாம அந்த போராட்டங்களை தைரியமா எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். வாழ்க்கையில வெற்றியடைய சாதிக்கணும் என்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதாது, பொறுமையும் திட்டமிடலும் ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையோட திட்டமிட்டு தன்னம்பிக்கையோட நம் இலக்கை அடைய முயற்சி செய்தோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்ட காலம் நாளைக்கு பொற்காலமா மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை.